தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாலியல் வன்கொடுமை. பாரதியார் ஒரு பாட்டு பாடினார், கும்மியடி பெண்ணை கும்மியடி, தமிழ்நாடு முழுவதும் கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போய் என நன்மை கண்டோம் என்று கும்மியடி என்று. நம்மை பிடித்த பிசாசுகள் போயிடுச்சுன்னா போகல, ஏன் தெரியுங்களா? பெண்களை தெய்வமா வணங்கின பூமி இந்த பூமி. ஆணாதிக்கம் என்னும் சமூகம் பெண்களை அடிமைப்படுத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் பெண்கள் அடிமையா தான் இருக்காங்க. ஒரு இனம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இனமிடத்திலிருந்து பிச்சை கேட்டு பெற முடியாது. அப்படி பெற்றால் அந்த இனம் இயற்கையின் இயங்கல் போக்குக்கு முரணானது, அது அது நிலைக்காது. ஆண்கள் இடத்துல நாங்க பிச்சை கேட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு விடுதலை கொடுங்க விடுதலை கொடுங்க அப்படின்னு. ஆனா இங்க விடுதலை கிடைக்கல, எங்களுக்கான கொடுமைகள் தான் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க பதிவு பண்ணிட்டே தான் இருக்கோம். நாம் தமிழர் கட்சி பெண்கள் அத்தனை பேரும் இங்க பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த திராவிட காட்சியில எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க திராவிட மாடல், எங்க அக்காங்க எல்லாம் சொன்னாங்கல்ல திராவிட மாடல், உண்மை அதுதான். எல்லா இடத்துலயும் நாங்க போராடிட்டு இருக்கோம். எங்க எங்க திமுக அதிமுக எந்த பெண்களாவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு நீங்க தீர்ப்பு கொடுங்க, கடுமையான சட்டங்களை உருவாக்குங்க. எந்த திராவிட கட்சியில பெண்கள் யாராவது பேசுறாங்களா? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டுக்கு காசு, ஆண்களுக்கு சாராயம், அவ்வளவுதான். இத மாற்றி அமைக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் பெண்களுக்கு இன்ன வரைக்குமே பெண்கள் வந்து பாலியலுக்கு, இந்த நிமிஷம் கூட பாலியலுக்கு உட்பட்டுதான் இருக்காங்க பெண்கள். இப்ப ஒரு தீர்ப்பு கூட வந்துச்சு தற்சமயத்துல, பாலியல உட்படுற பெண்களுக்கு வந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களை தொந்தரவு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வருது. இதெல்லாம் மானங்கட்ட தீர்ப்பா தெரியலையா உங்களுக்கு? இதெல்லாம் மானங்கட்ட தீர்ப்பா தெரியல? பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உழைக்கிறதுக்கு கூலி கொடுக்கறதுக்கு வேலைகள் வேலையை கொடுக்க தெரியல. இந்த திராவிட அரசுக்கு சுயதொழில் கொடுக்கறேன்னு சொன்னா அதுக்கு கமிஷன் கொடுத்தாதான் சுயதொழில். இந்த மாதிரி மாறி மாறி கொடுத்து பெண்களை அடிமைப்படுத்திட்டே தான் கிடக்குறாங்க. பெண்கள் முதல்ல உணரணும், நாம அடிமையா இருக்கணும் அப்படிங்கறத உணரணும். இங்க யாருமே உணர்றது இல்ல, நாம் தமிழ் கட்சி பெண்கள் மட்டும்தான் உணர்ந்திருக்கோம். நாங்க எல்லாருமே நாங்க அடிமையா இருக்கிறோம். அந்த அடிமையை உடச்சு எறியணும் நிக்கிறோம். இத்தனை பெண்கள் நிக்கிறோம். எங்க என்ன மாநில ஒருங்கிணைப்பாளர் 42 பேத்துக்கு போட்டு கொடுத்திருக்காரு, 36 மாவட்டத்துக்கு 42 பெண்களை போட்டு கொடுத்திருக்காரு. நீங்க ஆட்சி அமைங்க அப்படின்னு எங்களை நம்பி கொடுத்திருக்காரு. அந்த நம்பிக்கை என்னைக்கு நாங்க பாழாக்க மாட்டோம். தமிழகத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுப்பாங்க. எடுத்துக்காட்டு மீனாட்சி அம்மன் கோயில பெண்களுக்கான முதல் உரிமை கொடுப்பாங்க. ஒவ்வொரு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் பெண்களுக்கு முதல் இடத்துல கொடுப்பாங்க. குழந்தைகள் ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்துறமா, உடனே அந்த குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல சாக்லேட் கொடுமா, எதை பண்ணாலும் முதல்ல அந்த பெண் குழந்தைக்கு கொடுங்கம்பாங்க. ஏன்? இங்க பெண் வழி சமூகம் தான் முதல்ல உருவாயிருக்கு. இங்க பெண் வழி சமூகம் தான் ஆண்டு இருக்கு. பண்டைய காலத்துல எல்லாம் பண்டையா என்னும் ஒரு பெண் ஆண்டு வந்தா, இது ஈழத்திலயும் பெண்கள் ஆண்டாங்கன்னு ஒரு கதை இருக்கு, சரித்திரம் இருக்கு, கதை இருக்கு, ஈழத்திலயும் நடந்திருக்கு. இப்ப இங்க தமிழகத்திலயும் நடக்கும். இன்னும் கூடிய விரைவில் சட்டமன்றத்துல 117 பெண்களையும் 117 ஆண்களையும் போட்டோம் அண்ணா எங்களுக்கு கொடுத்தாரு. அதே போல வர நாடாளுமன்ற தேர்தலையும் 20 பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. இந்த திராவிட கட்சிகள் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுதான் ஆணாதிக்கம். பெண்களா நாங்க முன்னெடுத்து ஒவ்வொரு நிகழ்வும் எடுத்து செஞ்சிட்டு இருக்கோம். எங்க கூட பக்கபலமா எங்க அண்ணன் தம்பிகள் நிக்கிறாங்க. இந்த திராவிட கட்சிகள் அப்படி நிக்காது. பெண்களை அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப கூட ஈரோட்ல வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி 12 வயசு சிறுமி கருமுட்டை எடுக்கணும் சொல்லி கிட்டத்தட்ட 12 வயசுல அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிருக்கு. 16 வயசு வரைக்கும் 8 கருமுட்டை எடுத்து வித்துருக்காங்க. ஒரு கருமுட்டைக்கு 25 ரூபா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போயிருக்கு. அப்ப வறுமையில கொண்டு வந்து நிறுத்திருக்கு இந்த திராவிட அரசு. இதற்கு அவங்க அம்மாவும் உடந்தை. அந்த பெண்ணால ஒண்ணு பண்ண முடியல. எப்படியோ தப்பிச்சோ பொழச்சோன்னு சொல்லி அவங்க சித்தப்பா வீட்டுல போய் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அந்த சித்தப்பா காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் இப்ப அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையுமே கைது பண்ணி வச்சிருக்காங்க. இத மாற்றி அமைக்கணும். எங்க தலைவர்
ஈழத்துல எப்படி பெண்களுக்கு சரிசமமா கொடுத்தாரோ அதே போல தமிழகத்துல எங்க அண்ணன் எங்களுக்கு சரிசமமா இடம் கொடுத்திருக்காரு. பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை. இந்த பெண் விடுதலையை நாங்க உருவாக்குவோம், இந்த தமிழகத்தை நாங்க மாற்றி அமைப்போம் அப்படிங்கிற உறுதி அளிச்சுட்டு எனக்கு வாய்ப்பளித்த உறவுகளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நாம் தமிழர்.